வெல்கம் டு கிரிஷ்வாஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாமே இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கக்கூடிய சூப்பர் டேஸ்டில் இருக்கக்கூடிய மேங்கோவ் கேண்டி மாங்காயை வச்சு செய்யக்கூடிய ஒரு கேண்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது அருமையான மேங்கோ கேண்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மேங்கோ கேண்டிக்கு உங்களுக்கு எத்தனை மாங்காய் வேணுமோ அத்தனை மாங்காய் எடுத்துக்கலாம் எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் உருண்டை மாங்காய் கிளிமூக்கு மாங்காய் அந்த மாதிரி எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் இது எங்கள் வீட்டு மாங்காய் எங்கள் வீட்டு மாமரத்தில் பறிச்ச மாங்காய் இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும் இதில் செய்யும் போது ஸோ இந்த மாதிரி உருண்டை மாங்காய் கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாங்காயை நல்லா பேல் பண்ணிவிட்டு அவங்கவுங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் எந்த ஷேப்பில் வேணால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லென்த்தியாக கட் பண்ணும்போது கேண்டிக்கு ரொம்பவே சூட்டபிள் ஷேப்பில் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நமக்கு எத்தனை மாங்காய் வேணுமோ அத்தனை மாங்காயில் கட் பண்ணி ஒரு கப் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேண்ணா கட் பண்ண மாங்காய்களை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம் இந்த ஸ்டெப் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப் சொல்லலாம் ஏன்னா இதில் கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட மாங்காய் க ஃபுல்லாக வந்து குழஞ்சிரும் அதனால் கரெக்டாக தண்ணி நல்லா கொதித்த பிறகு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்கல அதில் வந்து நீங்கள் இந்த மாங்காயை போட்டு கரெக்டாக டூ டு த்ரீ மினிட்ஸில் எடுத்துடணும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அது வந்து குழைய ஆரம்பிச்சிரும் அதனால் கரெக்டாக சிக்ஸ்டி பர்சன்ட் குக் ஆகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சா போதும் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்க டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து நல்ல கைகளால் தொடங்கும் போது ரொம்ப ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நல்ல ஃப்ளெக்ஸியாக இருக்கும் அப்படி ஸ்டிஃபாக இல்லாமல் நல்லா ஒரு மாதிரி பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டான எதுன்னு சொல்லலாம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஒரு ஃபோக்கில் குத்தி பாருங்கள் அது ரொம்ப ஈஸியாக இறங்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி மாங்காய் தனியாக இந்த தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணோம்னா குழம்பு ரசத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ட்ர ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வடிகட்டி எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த மாங்காயில் ஒரு கப் போல் சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் லெவலில் அவங்கவுங்க விருப்பம் தான் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப் சுகர் நல்லா அதில் ஃபுல்லாக படற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க நல்லா குளுக்கி எடுத்துக்கலாம் அப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸ் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க நல்லா அதில் சோக்காயி அந்த சுகர் சிரப் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிக்கும் அதுக்குள்ளே மினிமம் ஒன் டேவாவது வைக்கணும் மேக்ஸிமம் டூ டேஸ் வரைக்கும் நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சிரப் வந்து ஆகிருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் சிக்ஸ்டி மட்டும் மட்டும்தான் வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் ரொம்ப வெந்துருச்சுன்னா குழஞ்சி போயிடும் அதனால தான் ஏன்னா சுகசிரப்பில் வேற ஊறணும் இல்லையா அதுக்காக இப்போது ரெண்டு நாளுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ டூ டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிரப்பை தனியாக பிரித்து எடுத்துட்டேன் வடிகட்டி இந்த சுகர் சிரப்பை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை நம்ம அப்படியே ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை எந்த ஜூஸ் போட்டாலும் நீங்கள் சுகருக்கு பதிலாக இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா லைக் ஒரு லைம் ஜூஸ் சாப்பிட்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த புளிப்பு இனிப்பு ரெண்டுமே இருக்கிறதுனால இப்போ வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய அதாவது இந்த சுகர் சிரப்பில் ஊர்னு மாங்காயை தனித்தனியாக எடுத்து ஒரு தட்டில் காய வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா வெயில் அடிச்சுன்னா ரெண்டு நாள் காஞ்சாலே போதும் நீங்கள் பால்கனியில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது ஃபஸ்ட்டே காஞ்சது பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து நல்லாவே காஞ்சிருக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி தெரியுது பாருங்கள் பட் மாய்ச்சர் இல்லாமல் இருக்கணும் அதுதான் மெயினானது மாய்ச்சர் இருந்தால் சீக்கிரம் கெட்டு போயிடும் உங்களுக்கு இன்னும் ஒரு நாள் காஞ்சதுன்னா சூப்பராக வந்திருக்கும் ரொம்ப ஒட்ட ஒட்ட ட்ரையாக காய வச்சிடாதீங்க ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் காய்ஞ்சா போதும் இது செகண்ட் டே பாருங்கள் கம்ப்ளீட் மாய்ச்சர் வந்து எனக்கு கிளியர் ஆகிடுச்சி அந்த மாங்காய் துண்டுகளும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது அட் த சேம் டைம் மாய்ஸ்டர் இல்லாமல் நல்ல ட்ரையாகவும் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கடைசியாக கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் சுகர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் சுகர் பவுடர் வந்து இதில் கோட் பண்ணி நீங்கள் எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் சூப்பரான மேங்கோ கேண்டி அருமையாக ரெடி ஆகிடுச்சு இது நார்த்தில் ஆம் கட்டாமீட்டா கேண்டின்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு கேண்டி இது பிரெக்னென்ட் டைமில் வாய் கசப்பாக இருக்குது பித்தம் ஜாஸ்தியாக இருக்குது இல்லை நமக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற டைமில் இந்த கேண்டிஸ் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு மற்ற கேண்டீஸை விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணால் ஹோம்மேட் கேண்டீஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஈச் அண்ட் எவ்ரி பீசஸில் அந்த சுகர் பவுடர் வந்து கோட்டாயிருக்கு பாருங்கள் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பர்வான மேங்கோ கேண்டி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வந்து தாராளமாக வெளியவே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மெத்தட்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யும்போது உங்களுக்கு கெட்டு போகாது மாங்காயில் நிறைய நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா மாங்காயை உப்பு போட்டு காரம் போட்டு நான் விதவிதமாக சமைச்சு சாப்பிடுவோம் நார்த்து சைடில் பார்த்தீங்கன்னா கட்டா மீட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேண்டி பண்ணுவாங்க ரொம்ப ஃபேமஸ் அது நம்ம சைட்லேயும் ஃபேமஸாக இது பட் இந்த மாதிரி நம்ம வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு வேறு கடையில் போய் மற்ற கேண்டிஸ் வாங்குறதை விட வீட்லேயே ஹோம்மேடாக இந்த மாதிரி கேண்டி செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு மாங்காயை சாப்பிட்ட ஒரு ஃபீலும் அவங்களுக்கு இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ரெசிபி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தி கிறிஷ்வாஸ் கிச்சன்